ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேஜில் வந்து எவ்வளோ குட்டி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி இருக்குங்க, உள்ள நிறைய இருக்குது. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 குட்டி பிடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேஜில் வந்து ஒரு பாட்லேயும் எவ்வளோ சிக்ஸ் இருக்குது அண்டு எவ்வளோ குட்டி இருக்குதுன்னு பார்ப்போங்க. அண்ட் நிறைய குட்டி வெளியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நிறைய குட்டி வெளியே இருக்குது, நிறைய இருக்குது வெளியே. எல்லாமே வந்து இப்போ நம்ம பிடிக்க போகிறோங்க. நிறைய பறந்துட்டுருக்கு, நிறைய வந்து கீழேயும் இருக்குங்க. ஓகேங்களா, இங்கே கீழே காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள் கீழே. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குட்டிங்க கீழே வந்திருக்கு. இதெல்லாம் இன்னொரு 1 வீக்கில் நெஸ்ட் அவுட் ஆகுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் குட்டி தாங்க. அது பாருங்கள், ப்ளூ ஃபிஷர் இருக்குது, நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குட்டி, உள்ள ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம ஒரு பாட்டாக பார்க்கலாங்க. இப்போது ஒரு பானையாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாட்டுது, ஃபஸ்ட்டு பாட்டு பேரண்ட் போச்சு பார்த்தீங்களா. இதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி இருந்துச்சு, இப்போ 2 குட்டி இருக்குங்க. கிட்ட வாங்க சார், கிட்ட வாங்க. 2 குட்டி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 குட்டி இருக்குது இதில். சூப்பர், அப்படியே மாட்டிடலாம். நெஸ்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது. அண்டு 2வது பானை இடம் காலியாக தாங்க இருக்குது, இதில் குருவி இல்லை. இங்கே பாருங்கள் குட்டி, பாருங்கள் குட்டி வந்துருக்கு பாருங்கள். சரி, அடுத்த பானை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்க் மாட்டல, மாஸ்க் எடுத்துடலாம் பார்த்தீங்களா, பேரண்ட் போச்சு. இதில் வந்து இந்த பானை அங்கே இருப்பான் 1 குட்டி இருக்குங்க. நெக்ஸ்ட் அவுட் ஸ்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கணும் இதை, பிடிக்கணும் அவரை. இன்னைக்கு ஒன்று தாங்க இருக்குதுல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ச்சுக்கு வந்து வைக்கோல் கொடுத்துட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், கிட்ட கட்டுப்பா சாஷாரம் முடிக்கும். வைக்கோல் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு பேட்ச்சுக்கு வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வந்து வைக்கோல் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நான் இன்றைக்கி வந்து அந்த குட்டியை பிடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு கிளச்சுக்கு வந்து ரெடி ஆகிடும். உங்கள் பேரண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், மாட்டிடலாம். ஓகேங்களா, இதை மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பேர் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது, குட்டி இருக்கா? பேரண்ட் போயிடுச்சு. இதில் ஒன்றும் இல்லைங்க, எம்டியாக தான் இருக்குது, அப்படியே மாட்டிடலாம். அடுத்த பானை பார்ப்போம், பானை நம்பர் 5. எல்லாம் பயப்படுதுங்க கொஞ்சம். வயலட்டு, 1 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். என்ன குட்டி, கிட்ட வாங்க, கிட்ட வந்து காமிங்க. இது எனக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்கள். 1 குட்டி இருக்குங்க, இதை நான் பிடிச்சிடலாம் எனக்கு. ஆக்சுவலாக இது பறக்கிற ஸ்டேஜ் தான், இது பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது. ஆஹா, பார்த்தீங்களா, முடியே இல்லை ஆனால் பறக்குது பாருங்கள். ஸோ இந்த பேரண்ட்டுக்கு வந்து இந்த ஹேர் பிளக்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த குட்டியும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு, இதையும் பிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பானை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பானை என்ன இருக்குது, இதுவும் ஒன்றும் இல்லைங்க, எம்டியாக இருக்குது. இதெல்லாம் குட்டி எடுத்துடும் நம்ம, குட்டி பிடிச்சாச்சு. இதில் 3 குட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 குட்டி இருந்துச்சு, ஆனால் வளம் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேரண்ட்டு குட்டி தானேங்க அது, பார்த்தீங்களா குட்டிங்க, அது குட்டி 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 பறந்து போகுது, பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நெஸ்டிங்லாம் கொடுத்தாச்சுங்க அதுக்கு. ஓகேங்களா, இந்த பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கட்டில் போன்லாம் எடுத்து போட்டிருக்கு, நிறைய போட்டிருக்கு உள்ளே, அப்படியே பாருங்களேன், கட்டில் போன் இருக்கு பாருங்கள் உள்ளே. சாப்பிட்றதுக்கு போட்டால் இங்கே பாருங்கள், இந்த பேர் இந்த பேர் பண்ணியிருக்க வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டில் போனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்கள். பரவாயில்லைங்க, நானும் எடுக்க மாட்டேன் இப்போ, எடுத்தவைங்களே நம்ம திருப்பி எடுத்து போடும் உள்ளே, அப்படியே இருக்கட்டும், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபைன். அண்டு நெக்ஸ்ட்டு பானை, இந்த லாஸ்ட்டு பானை பார்ப்போங்க. இதில் போன வாரம் குட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் இன்? யா, குட்டி இருக்கா? ஏய், ஹலோ ஹலோ, வாவ், 2 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, காமுங்க. 2 குட்டி இருக்குது பாருங்கள், இதில் 2 குட்டி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல அல்பினோ ஸ்ப்ளிட்டு பேரண்ட்டுங்க, இது அல்பினோ ஸ்ப்ளிட்டு பேரண்ட், இது
ரெண்டு குட்டி இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்க எக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே மாட்டிடலாம். நம்ம இதை அப்படியே மாட்டிடலாம். ஸோ அடுத்த எக்கும் பொறிக்க வாய்ப்பு இருக்குது, இதில் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இந்த பானை பார்ப்போம். இதில் குட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க, இதுலேயும் குட்டி தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கே பாருங்களேன், மேலே உட்காந்துட்டு பாருங்கள், அப்படியே காட்டு பார்க்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மேலே போய் உட்காந்துருக்காங்க பாருங்கள். நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு போல் இருக்குங்க குட்டி. இதில் குட்டி இருந்துச்சு, நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு போல். இதுலேயும் உள்ள குட்டி இல்லை, வெளியே வந்துட்ருக்கோம் குட்டி. நெக்ஸ்ட்டு பானை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 7, ஏய் அல்பினோ ஸ்ப்ளிட்டு போகுது. வயலட் மாஸ்க் இருக்குங்க உள்ள. உள்ளே வரீங்க, அப்படியே கிட்ட வரீங்களா, அப்படியே ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க. மூணு குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் மூணு குட்டி இருக்கு பாருங்கள். வயலட் மாஸ்க் பேரண்ட்டு, நல்ல குவாலிட்டி வயலட் மாஸ்க் பேரண்ட்டு, மூணு குட்டி இருக்கு பாருங்கள். யா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டுடலாம், பேரண்ட் போயிட்டாப்புல. மூணு குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அப்படியே விட்டுடலாம், எதுவும் பண்ண வேண்டாம். சூப்பர். நெக்ஸ்ட்டு பானை நம்பர் 8, இதுலேயே குட்டி இருந்துச்சுங்க. குட்டி பார்த்தேன், வெளியே போங்கப்பா. ரெண்டு குட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில். இதில் ஒரு குட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஒன்று வந்து பிடிக்கலாம் நினைக்கிறேன், பட் ஸ்டில் பரவாயில்ல, இன்னும் அது பறக்க ஆரம்பிக்கல. நெக்ஸ்ட் வீக் பிடிச்சிக்கலாங்க, விட்டுடலாம். இதை அப்படியே மாட்டிடலாம். இந்த பேர் வந்து போன வாரம் முட்டையில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பார்ப்ளூ பேர், இது பார்ப்ளூ, ஐ மீன் பார்ப்ளூ மாஸ்க் மேலு, வயலட் மாஸ்க் ஃபீமேல் பேர். இது பார்த்தீங்களா, மேல் போகுது ஃபீமேல் போகுது பாருங்கள். கிட்ட வாங்க, அப்படியே உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி உள்ளே இருக்குது, குட்டியும் இருக்குது முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே பாருங்கள், குட்டி குட்டியும் இருக்குது முட்டையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குட்டியை வந்து நம்ம பிடிச்சிருந்தோங்க. ஆக்சுவலாக பேரண்ட் வந்து கோபால்ட் அண்ட் வயலட்டு பார்ப்ளூ பேரு, ஆனால் நார்மல் மாவு மாஸ்க் வந்துருக்கு, பரவாயில்ல. இதெல்லாம் பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த குட்டியெல்லாம் பிடிக்கணுங்க. இப்போது அப்படி பிடிக்கலவே இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பேர். பரவாயில்ல, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பானை பார்ப்போம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பானை என்ன இருக்குது, ஒரு குட்டி இருக்கு, ஒரு குட்டியா, ஐயோ மூணு குட்டி இருக்குங்க, மூணு குட்டி இருக்குங்க. நல்ல கோபால்ட் மாஸ்க் மாதிரி இருக்குது, கோபால்ட் மாஸ்க் ஃபிஷர் வந்திருக்கு இதில். மூணு குட்டி இருக்குது, அப்படியே மாட்டிடலாம் இதை. எஸ் மாட்டிடலாம். இந்த பானையில் ஒன்றும் இல்லைங்க. இந்த பானை பார்ப்போங்க, அடுத்த பானை. இப்போ இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கேப் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம், சொல்லுவோம் நான் கண்டிப்பாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இருப்பான் அங்கே இருப்பான், எக்கில் இருக்குங்க, வயலட் மாஸ்க்கு முட்டையில் உட்காந்துருக்கு. காட்டுங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்கள். எக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது, அப்படியே வச்சிடலாம். அவங்க நினைக்க அப்படியே மாட்டிடலாம் இதை, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பேரு இதுலேயே குட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க, இதில் குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, முட்டை வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முட்டை தான் இருக்குது. அப்படியே மாட்டிடலாம், மெயின்டெனன்ஸ் வேண்டாம் அப்போ இதுக்கு. மாட்டிடலாம். அண்டு இதில் என்ன இருக்கு, இதில் மூணு குட்டி இருக்குங்க. இதில் கிட்ட வாங்க, மூணு குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். வா, கோபால்ட் மாஸ்க் 2, அல்பினோ ஸ்ப்ளிட் 1ங்க. கோபால்ட் மாஸ்க் 2 இருக்குது, அல்பினோ ஸ்ப்ளிட் 1 இருக்குங்க. நல்லாயிருக்கு, நெஸ்டிங்கும் ஃபைன். வைக்கோல் வேண்டாம், அது ஏன் வைக்கோல் துணிச்சு போச்சுன்னு தெரியல.
சரி பரவாயில்ல, இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்கட்டும், மாட்டிடலாம். இந்த பேரில் இந்த பாட்டில் என்ன இருக்குது? முட்டை வச்சிட்ருக்குங்க, அப்படியே விட்டுடலாங்க. ஒரு முட்டை தான் இருக்குது, ஒரு முட்டை தான் இருக்குது, தொந்தரவு பண்ண வேண்டாம். இதில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் எம்டி பாட்டு, இது மூடி கூட கிடையாது. இதில் சும்மா எடுத்து பார்ப்போம், இதை இருக்கான்ட்டு. ஒன்றுமே இல்லை, எம்டி பாட்டு. இது இதில் வந்து குட்டி இருந்துச்சு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் செம வெயிட்டாக இருக்குது பானை. இதில் குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மூணு குட்டி இருக்குது. இதுப்பா உள்ள பேரண்ட் இருக்காங்க, அங்கே இருக்கிறது பொறுத்தல பேரண்ட் இருக்குது. ஆ வாங்க வாங்க, மூணு குட்டி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் மூணு குட்டி இருக்கு பார்த்தீங்களா, மூணு குட்டி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டு அல்பினோ ஸ்பிரிட்டு, ஒன்று வந்து தெரியலங்க என்னது மாவா தெரியல, பரவாயில்ல மூணு குட்டி இருக்கு இதில். நெக்ஸ்ட்டு பானை, நெக்ஸ்ட்டு பாட்டு, ஃபீமேல் உட்காந்துருக்காரு, ஒன்றுமே இல்லை, உள்ள முட்டை வைக்க போதாக இருக்கும். இந்த பேரண்டுடைய குட்டியெல்லாம் ஆக்சுவலாக கீழே இருக்குங்க, இந்த நிறைய கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஆ இதில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பானையில் வந்து மூணு குட்டி இருந்துச்சுங்க. இந்த பாட்டில் குட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில், கிட்ட வாங்க. ப்ளூ ஃபிஷர் இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு குட்டி இருக்குது. மற்ற குட்டியெல்லாம் கீழே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பேருடைய குட்டி பரவாயில்ல, அப்படியே மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏழு முட்டை வச்சுதுங்க, ஏழு முட்டை வச்சுது. அந்த ஏழு முட்டையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நாலு முட்டை வந்து கரு இருந்துச்சு, ஆனால் உட்காரல குருவி, அது உட்காரல. நான் முட்டையை எடுத்து போட்டேன் கீழே. இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து குட்டி இருக்குதுங்க, இது ஐ மீன் நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன், ஏன்னா இதில் ரெண்டு குட்டி இருந்துச்சு, ஒரு ப்ளூ ஃபிஷர், ஒரு வந்து லுட்டினோ ஸ்பிரிட்டு, அருமையாக இருந்துச்சு பேரண்ட் அது பார்த்தீங்களா, குட்டி அது. அடுத்த கிளச்சுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க, ரெண்டு முட்டை வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டு முட்டை வச்சுருக்கு. அடுத்த கிளச்சுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நான் என்ன குட்டி பிடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிக்ஸ் அப்டேட்லாம் பார்த்தீங்க இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஜை வந்து நான் நேற்று தாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணேன். ஐ மீன் வந்து எல்லா பாட்டுமே பார்த்து க்ளீன் பண்ணி எல்லாம் மாட்டியாச்சு. மாட்டினதால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து நான் க்ளீனிங் பண்ணலைங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா குட்டி, இப்போ வந்து நம்ம எப்படின்னா ஒரு பேர் வந்து ஒரு 30 days ஆகிடுச்சு, இன்னும் வந்து அந்த சிக்ஸ் வந்து ஒரு 1 week நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நான் என்ன பண்ணுவேன், பாட்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த நெக்ஸ்ட் பேட்சுக்கு தேவையான நெஸ்டிங் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோங்க நாங்கள், எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி கொடுக்கறதால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கரெக்டாக ஒரு சிக்கு வந்து நமக்கு நெஸ்ட் அவுட் ஆகும்போது, அந்த பாட்டில் இருக்க சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு வந்து அந்த எக்குக்கு வந்து கரெக்டான நெஸ்டிங் வந்து கிடச்சிருவோங்க. இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த பழைய நெஸ்டிங் கீழே இருக்கும், அதுக்கு மேலேயே வந்து அந்த பேரண்ட் வந்து முட்டை வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து அந்த பழைய நெஸ்டிங் மேலேயே முட்டை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்குக்கு தேவையான ப்ராப்பரான ஹீட்டு வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரீசன்னா, அந்த பழைய நெஸ்டிங்கில் வந்து ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதத்தில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான நெஸ்டிங் இது அந்த ஹீட்டு வந்து கிடைக்காமல் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி, 5 days or 1 week முன்னாடி நம்ம ப்ராப்பராக வந்து அந்த நெஸ்டிங் மாற்றியாச்சுன்னா, இப்போ நீங்கள் நம்ம கேஸில் பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிடலாங்க, பிரச்சனை இருக்காது. யா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த பானையெல்லாம் பார்க்கணும், க்ளீன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ அந்த சோப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி கொடுக்கணுங்க ஓகேங்களா. சில பேர் சொல்லுவாங்க வீக்லி ஒன்ஸ் கொடுக்கணும், டுவைஸ் கொடுக்கலான்ட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வந்து சோப் ஐட்டம்ஸ் வந்து டெய்லி கொடுக்கணும். கட்டில் போன் பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்கள் கேஜில் வந்து எப்பயுமே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு மேல் ஃபீமேல் கவுண்ட்டு வந்து நம்ம
கரெக்டாக வச்சுருக்கணுங்க. ஓகேங்களா, கரெக்டாக வச்சாச்சுன்னா சிக்ஸு வந்து நமக்கு எல்லா பேர்லேயுமே ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அண்ட் தென் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் உடைய வீடியோ இருக்குது. அண்ட் தென் வந்து அந்த நெஸ்டிங்லாம் எப்படி மாற்றணுன்றதுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் காலனி செட் பண்ணுறது கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக பண்ணலாம். யா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டியெல்லாம் பிடிக்கணுங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ ஆன் அனதர் வீடியோ. சியர்ஸ், பாய்.